பின் வாழ்த்துக்களும் வணக்கமும். பேதுரு மறுதளித்ததான ஒரு பகுதி. பேதுரு வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடைய கூட இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கண்கூட கண்டவர். அது மட்டும் இல்லாம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது அவரோட 12 சீஷர்கள் இருந்தாங்க. அந்த 12லையும் பாத்தீங்கன்னா 3 சீஷரோட இன்னும் விசேஷித்த காரியங்களை அவர் பேசினார். அதுல ஒருத்தர் வந்து பேதுருவும் ஒருத்தர் தான். அப்படி பேதுருவினுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா மற்ற சீஷர்களை பார்க்கலாம் கொஞ்சம் வித்தியாசமான வாழ்க்கை. என்னன்னா கடல் மேல நடந்ததுங்கிறது வந்து பேதுரு தான் கடல் மேல நடந்தார். மற்ற சீஷர்கள் யாருமே கடல் மேல நடக்க இல்லை. அதே மாதிரி அவனை அழைக்கும் போது கூட வலை நிறைய மீன் பிடிபட்டது. இப்படி எல்லாம் ஆண்டவருடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்த ஒரு ஆள் வந்து பேதுரு. ஆனாலும் பேதுருவை குறித்தும் ஆண்டவர் சொன்னபடியே நடந்தது. அதாவது பேதுரு இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிறதுங்கிறது வந்து மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரத்துல 69 வசனம் இருந்து 75 வசனத்திலையும், மார்க்கு 14 அதிகாரம் 66 இருந்து 72 வரைக்கும், லூக்கா 22 அதிகாரம் 56 வசனம் இருந்து 62 வசனம் உள்ள பகுதியிலையும், யோவான் சுவிசேஷம் 18 அதிகாரத்துல 16 வசனம் இருந்து 27 வசனம் உள்ள வசன பகுதியில நம்ம பார்க்கிறோம் பேதுரு எப்படி வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்த மறுதளிக்கிறான் அப்படிங்கிறத. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருக்கு வந்து முன்குறித்த இந்த எச்சரிப்பையும் கொடுத்தாரு. நம்ம லூக்கா 22 பார்க்கும்போது அவர் சொல்றாரு, சிமோனே சிமோனே, சாத்தான் வந்து ஒரு கோதுமை மணிய எப்படி சுழகுல புடைப்பானோ அதே போல புடைக்கும்படியான ஒரு உத்தரவை எனக்கிட்ட கேட்டா, நான் உத்தரவு கொடுத்துட்டேன், நீ இந்த இடத்துல இருந்து நீ விழுந்து போகாம, அதாவது உனக்கு வருகிற இந்த சோதனையில நீ விழுந்து போகாம இருக்கிறதுக்காக நான் உனக்காக நான் விண்ணப்பம் பண்றேன், நீ விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஏன்னா இந்த விசுவாசத்துக்கு தான் இந்த பரீட்சை. அவ விசுவாசத்துல நீ என்ன விசுவாசிக்கிற காரியத்துல நீ உறுதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரர்களை நீ குணப்படுத்து அப்படின்னு ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு. ஆனாலும் பேதுரு அவன் மாம்சமங்கிற நிலையில தான் இருக்கிறான். அவனுக்கு வந்து அப்ப அவனுடைய சுபாவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மறுதளிக்கிற சுபாவம், பயப்படக்கூடிய ஒரு சுபாவத்தை உடையவன். ஆனா நம்ம பெந்தகோஸ்தே நாளில தேவனுடைய ஆவி பொழிந்தருளப்பட்டு அவனுக்குள்ளே தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் அவனை குறித்து என்ன சொல்லப்படுதுண்டா, அவன் பலன் அடைந்து அவன் தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை பேசுறான். இப்ப இந்த வார்த்தைய நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த பகுதிங்கிறது. பேதுரு மறுதளித்ததுங்கிறது பேதுருக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தேவையான மிக முக்கியமான ஒரு பாடம் அதை நான் சொல்றேன். அதாவது இப்ப இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் 69 வசனத்துல, அதாவது இயேசு கிறிஸ்துவ வந்து காட்டி கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு வந்து குற்றச்சாட்டு, ரெண்டு விதமான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒன்று தேவனுடைய ஆலயத்தை இடித்து 3 கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறான் ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது குற்றச்சாட்டு தேவனுடைய குமாரன்னு சொல்லி தன்னை தேவனுக்கு ஒப்பாக தேவனுக்கு சமனான நிலைக்கு கொண்டு வந்துட்டான். இது நியாயப்பிரமாணத்தின்படி ரெண்டுத்தின்படி இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன், அதுலயும் மரணத்துக்கு பாத்திரவானா இருக்கிறான்ங்கிற தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் நம்ம பேதுருவினுடைய நிலையை நம்ம பாக்குறோம். அப்போ இங்கே நம்ம பாக்குறோம் என்ன நடக்கணும், அந்த தருணத்தில் அங்கிட்டதான் ஆரம்பிக்குது. தருணத்தில்ங்கிறதுனால இந்த சம்பவம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில பேதுரு வெளியே வந்து அரண்மனையோட முற்றத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்பொழுது வேலைக்காரர்கள் ஒருத்தி வந்து, நீயும் கலிலேயனாய இயேசுவோடு கூட இருந்தவன் தானேன்னு கேக்குறான். அதற்கு அவன், நீ சொல்கிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவ கேக்குறான், உங்க நீங்க தான் உங்க ஆண்டவர் ஆண்டவர்னு உங்க குரு என்ன சுத்திக்கிட்டு தெரிஞ்ச அவர் கூட அவர்ல ஒரு ஆள் தானே நீயும் அப்படின்னு கேட்கும் போது, யார பத்தி சொல்றீங்க எனக்கு தெரியாது அப்படின்றான் முதல் தடவை. ரெண்டாவது அவன் வாசல் மண்டபத்துக்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டி, இவனும் நஸ்ரேயனாய இயேசுவோடு கூட இருந்தவன் என்று அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள். அவனோ, அந்த மனுஷனையும் நான் அறியேன்,
என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இயேசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்பட்டிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து என்ன சொல்றாங்க, கலிலேயனாகிய இயேசு என்று சொல்லி சொல்றாங்க இயேசு கிறிஸ்து. இன்னொருத்தி வந்து என்ன சொல்றா, நசரேயனாகிய இயேசு. அப்ப அவங்க அவங்க கேள்விப்பட்ட விதங்கள்ல அவங்க வந்து சொல்றாங்க, நீ அவர் கூட இருந்த ஆளுதானே அப்படின்னு கேட்கும் போது, இல்ல அவரா எனக்கு தெரியா, நீங்க யாரை பத்தி பேசுறீங்க, அவரா எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி மறுதளிக்கிறான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், ஒரு பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார். பாருங்க, நமக்கு யார் கூட சகவாசம் இருக்குமோ அவங்க தன்மை நம்ம கிட்ட வெளிப்படும். ஏனண்டா, நம்ம எந்த விஷயத்தை அதிகமாக கேட்குறோமோ அதுவாகவே நாங்கள் மாறுகிறோம். இதுக்கு உதாரணம் நான் சொல்லணுமா இருந்தா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு விட தெரியாமல் இருக்கிற ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, தேவனால் உண்டானவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள் அப்படின்னு நம்ம பைபிளில் பார்க்குறோம். இப்போ எப்படி பிசாசினால் உண்டானார்கள் அப்படின்னோடனே அதுக்கு என்ன சொல்கிறாங்களா, லிட்ரலாக சொல்கிறாங்க என்னென்னு. ஏவாள் வந்து பிசாசோட வந்து உடல் உறவு வச்சிருந்தால் அதுல வந்து புள்ள பிறந்துச்சு, அதனால அவன் பிசாசுனால உண்டான வந்து. அதான் ஆவிக்குரிய விஷயம் வந்து எல்லாமே ஆவிக்குரிய நிலையில தான் கத்தர் வைத்து தான் பேசுறாரு. ஆனா புரிந்து கொள்கிற மனிதர்கள் மாம்சம் அங்குற நிலையில இருக்கிறதுனால அவன் என் அவன்ட அறிவுக்கு என்ன தெரியுமோ அதப்படித்தான் அவன் சிந்திக்கிறான். இப்ப இங்க இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்து பேசி பழகின பேதுரு, நான் அவர் எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் அவன் பேச்சு காட்டி கொடுத்துருக்கான். சொல்ற நீ உன்னோட பேச்சை பார்க்கும்போது தெரியுதே, நீ அவர் கூட இருந்தாளுதான்னு தெரியுதே அப்படின்னு சொல்லி. ஏனண்டா, நம்ம எந்த காரியத்தை அதிகமாக நாங்கள் கேட்கிறோம், உள்வாங்குறோமோ நாங்கள் அதுவாகவே நாங்கள் மாறுகிறோம். உதாரணத்துக்கு, ஏதேன் தோட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாம், ஏவாள், தேவன், பிசாஸ், நாலு கேரக்டரை பார்க்குறோம். இதில் தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் மனிதனை உண்டாக்குகிற பொழுது எப்படி உண்டாக்கினேன்டா, ஆதியாகமம் 1:26, 1:27, 2:7 என்ன சொல்லப்படுதுன்னா, தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாகனு சொல்லி அவர்களை சிருஷ்டித்து அவர்களை உருவாக்கினார். மண்ணினால உருவாக்கினார். உண்டாக்குதல், சிருஷ்டித்தல், உருவாக்குதல், மூன்று வார்த்தை இருக்கு. நம்ம இதெல்லாம் ஆதியாகமம் படிக்கும் போது நான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிற ஒரு வேலை, இது யாருக்காவது தேவைப்படுதுன்னா யூடியூப்ல போயிட்டு அடிப்படை சத்தியம் அப்படின்னு பாருங்க. அதுல ஆதியாகமத்துல இருந்து நம்ம மல்கியா வரைக்கும் கொண்டு வந்த அடிப்படை சத்தியம் இருக்கு, அதுல போயிட்டு பாருங்க. அப்போ தேவன் தன்னுடைய சிந்தையிலேயே அவர் என்ன நினைச்சாருங்கிறதா, உண்டாக்குவோமாக மனிதனை எப்படி படைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தனக்குள்ளேயே பேசி கொண்டாரு, மனிதன் நான் இப்படித்தான் உண்டாக்க போறேன் அப்படின்னு சொல்லி. அதுதான் அங்கே தேவன் தமது சாயலாக மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, சிருஷ்டித்தார். எதுவுமே இல்லாததுல இருந்தே மனிதனுடைய ஆவியும் ஆத்மாவும் சிருஷ்டிக்கப்பட்டுருச்சு. இப்போ ஆதியாகமம் 1:26 ஆதியாகமம் 2:7 தான் இப்ப நம்ம பாக்குற சரீரம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி ஆதாமம் ஏவாள் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆவிக்குரிய நிலையில இருக்கிறாங்க, ஆத்மாவா இருக்கிறாங்க, அல்லது ஆவியோடங்கிற நிலையில இருக்கிறாங்க. இப்ப தேவனிடத்துல இருக்கிற ஆவியும் ஆத்மாவும்ங்கிற நிலை எப்படி வருதுன்றா, இந்த சரீரத்துக்குள்ளாக வருது. இந்த பூமியில உண்டாக்கின சரீரத்துக்குள்ள, இந்த மண்ணில இருந்து உண்டாக்கின அந்த பாடிக்குள்ளதான் என்ன செய்யப்படுது, அவர் ஜீவ சுவாசத்தை ஊற்றும் போது அங்கே ஆத்மாங்கிற நிலையை அடைகிறான். தேவனுடைய மனுஷனுடைய ஆவி வருது, தேவனுடைய ஆவி வருது. இப்ப அவனுக்குள்ள நாலு விஷயம் இருக்கு. அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுக்கும் போது மனிதனுக்கான ஆவி, அடுத்தது தேவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு. அதனாலதான் அவனை பார்த்து ஜீவ ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இப்படி இருந்த மனிதன் தேவனால் உண்டான மனிதன். இப்ப தேவனால் உண்டானவர்கள் தான் ஆதாமும் ஏவாளும். எது வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தைங்கிற வித்து அவர்களுக்குள் இருக்கும் போது அவர்கள் தேவனால் உண்டானவர்கள். இப்போ ஏதேனில் சத்ரு என்று சொல்லப்படுகிற சாத்தான், அல்லது பிசாசு, எதிராளி, அல்லது சர்ப்பம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற அந்த நிலை அங்க வருது. அது வந்து என்ன செய்யுது, ஏவாள்கிட்ட பேச்சு கொடுக்குது. ஏவாளே,
ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரா? ஆமா கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஓ, அங்க ஒரு தோட்டத்துல ஒரு கனி இருக்கு, அந்த கனியை நாங்க புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு கேக்குது. ஆமா சொன்னாரு. சாப்பிடக்கூடாதுன்னு மட்டும் சொல்லல, தொடவும் கூடாதுன்னு சொன்னாருண்டி. ஏன்னா ஆண்டவர் தொடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு தான் சொன்னாரு. புசிக்கிறனால நீ சாகவே சாவாயண்டு. ஏவாள் யார் கூட கனெக்ஷன் வச்சிருக்கிறன்னா, பொய்க்கு பிதா, சத்தியம் இல்லாதவன், தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறவனோட கான்வர்சேஷன், உறவு இருக்குது, பேச்சு உறவாடல் இருக்குது. உறவாடல் இருக்கும் போது பிசாசுல கேரக்டர் அப்படியே ஏவாளுக்குள்ள வருது. ஏவாளுக்கு போய் சொல்ல தெரியாது, எங்க இருந்து கத்திக்கிட்டா அப்படின்னா அங்க இருந்து வருது. எதிராளி ஆகிய பிசாசிடத்துல பேச்சு கொடுக்கும் போது அவனோட கேரக்டர் இவளுக்குள்ள வருது. சொல்ற ஆண்டவர் அவங்களை தொடவும் கூடாதுன்னு சொன்னாரு. எங்க சொன்னார் ஆண்டவர் தொடக்கூடாது? ஆண்டவர் சொல்லவே இல்லையே தொடக்கூடாது. அந்த மாதிரி சுயத்திலிருந்து எடுத்து பேசுற காரியம் பிசாசுற்ற குணம்தான். இந்த சுய சத்தியத்தை பேசாம சுயத்துல எடுத்து பேசுகிற காரியம்ங்கிறது பிசாசுக்குரியது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 8:44 சொல்லுவார், நீங்கள் பிசாசுனாலே உண்டானவர்கள், அவன்கிட்ட சத்தியம் இல்ல, அவன் பொய்யனா இருக்கிறான், அவன் பொய்யக்கு பிதாவா இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்லி சொல்றத பாக்குறோம். அப்போ பிசாசினால் உண்டானவர்கள் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை இல்லாதவர்கள். தேவனுடைய வார்த்தைங்கிற வித்து அவங்களுக்குள்ள இல்ல, அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாம் என்னடா, சுய அறிவு, சுயமா கற்றுக்கொண்டது, சத்தியம் இல்லாத நிலை இதான் அவங்கள்ட்ட இருக்கிறது. அப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையில சத்தியமும் இருக்காது, அவங்க சத்தியத்தை பேசவும் மாட்டாங்க. அந்த மாதிரி அவன் நம்ம எங்க தொடர்பு வச்சுக்கிறோமோ அங்க அந்த சுபாவத்தை உள்வாங்குற நிலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்க பாருங்க, ஆண்டவரோட இருக்கிற பிள்ளைகளை பாருங்க, ஆண்டவருக்குரிய காரியங்களை பேசுவாங்க. சத்தியத்துல வளர்ந்த ரெண்டு பேருடைய தொடர்பு எப்படி இருக்கு மாட்டா, சத்தியத்தை குறித்து தான் பேசுவாங்க. ரெண்டு பேர் பாருங்களேன், அரசியல் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்க ரெண்டு பேர் பேசினாங்கன்னா அரசியல் தான் பேசுவாங்க. ஏன்னா அதான் அந்த சுபாவம். அப்படி நம்ம கூட யாரை இணைஞ்சு வச்சிருக்கிறோமோ அவங்க காரியம் நம்ம கிட்ட வெளிப்படும். அதனாலதான் உலகத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, உன்னுடைய நண்பன் யாருன்னு காட்டு, நீ யாருண்டு நான் சொல்றேன் சொல்லி சொல்றாங்க. அப்படியே இயேசு கிறிஸ்துவோட பேதுரு இருக்கும் போது என்ன செய்யறது, இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்கள் அவனிடத்திலையும் வெளிப்படுது. அவன் முழுமையான சத்தியத்துக்குள்ள வரலண்டாலும் அவன் அறிந்து கொண்ட பிரகாரத்தின்படி அவனுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய காரியம் அவனிடத்துல வெளிப்படுகிறத பாக்குறோம். 74:73 சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்திலே வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன், அந்த மனுஷரை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. இப்ப சேவல் கூவுனே அவருக்கு மணி அடிக்குது, ஆஹா இது நமக்கு நடக்கணும்னு சொல்லி சொல்லி இருந்தாரே அப்படின்னு. அது வரைக்கும் அந்த உணர்வு அவனுக்கு வரல, நம்ம மறுதளிக்கிறது, நம்ம மறுதளிக்கிறோம் தெரியான்னு சொல்றோமேங்கிற உணர்வு அவனுக்கு வரல. என்ன செய்யறான், சத்தியம் பண்ணி சபிக்கிறான். அவர் எனக்கு தெரியாது, அவர் யாரோ தெரியாது, அப்படி இப்படின்னு சொல்லி அவன் சத்தியம் பண்றான், சபிக்கிறான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சேவல் கூவுன உடனே ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரே, நீ மறுதளிப்ப பேதுருவே அப்படின்னு சொன்னாரே என்று சொல்லி அங்கே உணர்த்தப்படுகிறத நம்ம பாக்குறோம். 75 அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுறதுக்கு முன் நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைத்து வெளியே போய் மனங்கசுந்து அழுதான் அப்படின்னு பார்க்க. இப்ப பேதுருவுக்கு வந்து தன்னுடைய சுயத்துல நிக்கும் போதெல்லாம் தெரியல, இதெல்லாம் பிரச்சனையா, நாங்க பத்துக்குவோம், அதெல்லாம் பிரச்சனையா, நான் பத்துப்பேன் அப்படிங்கிற அந்த பலன். நாமும் சில நேரம் அப்படித்தான். இப்ப நமக்கு ஆண்டவர பிள்ளைகளா இருக்கிற நமக்கு வந்து அப்போஸ்தலர்கள் அல்லது நிருபங்களை எழுதினவர்கள் சில எச்சரிப்புகளை கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து இப்படி இருப்போம் அப்படி, நம்ம என்ன சொல்லுவோம், என்ன நடந்தாலும் நான் அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படியா அப்படியாண்டு நம்ம சொல்லுவோம். சில நேரம் மற்றவங்களுக்கு அப்படி நடக்கும்போது கூட நம்ம சொல்லுவோம், அவங்க அப்படி போறாங்க ஆனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்துருக்குறீங்களா, எத்தனையோ பாஸ்டர்மார் வந்து சில பாஸ்டர்மாரை விபச்சார காரியத்துல விழுந்திருக்கும் பொழுது அல்ல விபச்சார விஷயத்துல தொடர்பட்டிருக்கும் போது, இவெல்லாம் பாஸ்டரா, இவெல்லாம் அடிக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா அவங்களே விழுந்திருப்பாங்க அந்த காரியத்துல. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்கள் மாம்சம் என்கிற நிலையிலையும் இந்த பூமியில இந்த சரீரத்தோட தான் இருக்கிறோம், நாங்களும் தவறக்கூடியவர்கள்,
நாங்கள் பலவீனமானவர்கள்ங்கிற அந்த நிலை உணர்வு சிலருக்கு கிடையாது. சிலர் என்ன செய்வாங்கன்னா தங்களை மாத்திரம் பரிசுத்தவான்களைப் போலவும் மற்றவர்களை பாவிகளைப் போலவும் காண்பிப்பார்கள். அதுவும் சரி கிடையாது. ஏனென்றால் நம்ம எப்ப நம்மளை வந்து ஆவியானவருக்கு நாங்களை விட்டு கொடுக்கும் போதோ எங்களுடைய காரியங்களை உணர்த்துவார். என்னுடைய பலன் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, நான் நிக்கிறேன் என்கிறது யாரால நிக்கிறேன் என்கிறது எல்லாமே நமக்கு காட்டுவார். அதனாலதான் அடிக்கடி சிலர் இந்த வசனம் சொல்லுவாங்க, 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல நிக்கிறேன் என்று சொல்கிற நீ விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி. நம்ம நிக்கிறது வந்து நம்ம பலத்துல கிடையாது. நம்ம என்ன செய்யறதா இருந்தாலும் நம்ம பலத்துக்கு நம்ம செய்ய கிடையாது. ஒருவேளை நம்ம பலத்துலதான் நம்ம செய்யறோங்கிற எண்ணம் நமக்கு இருக்குமா இருந்தா நம்ம சீக்கிரமா விழுந்துருவோம். ஏன்னா நம்ம நிக்கிறது அவருடைய கிருபையினால, அவருடைய பலத்தினால, அவருடைய வழிநடத்தலினால, எல்லாமே அவரால நமக்கு தந்ததுதான். அதனால நம்ம யாரையும் வந்து அப்படி எடப்போட்டுற கூடாது. அதே நேரத்துல நம்மளையும் நம்ம தப்பா எடப்போட்டுற கூடாது. என்னால முடியும் அப்படி இப்படி இல்ல, கர்த்தரிடத்துல என்னை ஒப்பு கொடுத்து நான் சரண்டர் பண்ணும் போது அவர் என்னை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அவர் அப்படி நடத்துவாரு. ஒருவேளை சில காரியங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக இன்னை அவரை நடத்துவார், அவர் சித்தம் அப்படின்றத நம்ம வாழணும். அதான் நமக்கு இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அப்படி பேதுருக்கு அன்னைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அன்னைக்கே நிறைவேறினது. ஏன் நடந்ததுன்னா பேதுரு வந்து இன்னும் விசுவாசிக்கணும். இப்ப ஒரு விஷயத்த பேதுருக்கு புரிய வைக்கணும். அப்ப சொல்றாரு, பேதுருவே நீ வந்து நீ மறுதளிக்கணும்ங்கிறது இருக்குது பேதுருன்னு. பேதுரு சொல்றாரு, இல்ல இல்ல ஆண்டவரே, யாரும் உன்னை விட்டுட்டு போனாலும் நான் விட்டுட்டு போக மாட்டேன். சாவானாலும் வாழ்வானாலும் எதுல என்றாலும் உன்னை பின்பற்றி வருகிறது நான் தான். இதெல்லாம் பேதுரு சொன்ன வார்த்தை தான், நான் பின்பற்றி வரு, எவன் விட்டுட்டு போனாலும் நான் மட்டும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னவர் சொன்னாரு. அப்பா உன்னை உண்டாக்கினவர் நான் தான், உன்னுடைய ஏ டு சட் எல்லாமே எனக்கு தெரியும். சரியா, நீயே ஒரு நாள் மறுதளிப்பான்னு எனக்கு தெரியும். அதனால நீ என்ன மட்டும் சார்ந்து கொள்ளு அப்படின்னு அவன் உடனே ஆண்டவர் சொல்லும் போது, கத்தாவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வேணாம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க கைவிட்டுறாதீங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்த கேட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஏதாவது வேற ஒரு ஆன்சர் ஒன்று கொடுத்துருப்பாரு. ஆனா உணர முடியல. ஆனா இந்த உணர்தல் என்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுதுதான் இந்த உணர்வை கொடுக்கிறாரு. நம்ம சில நேரங்கள்ல சில காரியங்களை நாங்க டக்குனு அடுத்தவங்களை கை நீட்டிருக்கோம், தெரியுமா, அவ சரியில்லை இவ சரியில்லைன்னு கை நிட்டுவோம். அதே தப்பு நமக்கிட்ட இருக்கும். ஏன் காரணம்னா அந்த உணர்வு இல்லை, நமக்கு இல்லை. இப்ப நானும் அந்த தவறு செஞ்சிருக்கிறேன், நானும் இந்த இடத்துல தவறு இருக்கிறேனுங்கிற உணர்வு வந்தா நாங்கள் மற்றவர்களுடைய தவறுகளை பெரிதாக நாங்கள் எடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க தெரியாம செய்யறாங்க, சரி அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அது பரவாயில்ல, நான் அதெல்லாம் பெருசுப்படுத்தல, நீங்க விட்டுருங்க, நீங்களும் அதை பெருசுப்படுத்திக்காதீங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும். எப்போ இந்த உணர்வுள்ள ஆவி அவர்களுக்குள்ள இருக்கும் போது வரும். சிலர் பார்த்துருக்கீங்களா, கொந்தளிப்பாங்க, சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொந்தளிப்பாங்க. ஏன் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நிதானம், அந்த உணர்வு என்கிறது கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மிகவும் மிகவும் அவசியமானது உண்டு அப்படின்னா இந்த உணர்வு. இந்த பரிசுத்த ஆவியானவர் மக்களை வரும்பொழுதுதான் இந்த உணர்வுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கறாரு. இந்த உணர்வுள்ள ஆவியினாலதான் நம்ம எல்லாத்தையுமே நிதானிக்க முடியும். நான் எந்த இடத்துல இருக்கிறேன், இது எப்படிங்கிறது எல்லாமே நம்மளால நிதானிக்க முடியும். அடுத்ததாக பேதுரு உணர்ந்து மனம் கசந்து அழுது ஒரு திருப்பி ஆண்டவர் இடத்துல வருகிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இது கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா இந்த குற்ற உணர்வு எங்கிறத நம்மளை பிரிக்கும். நம்ம யூதாசுர வாழ்க்கையில அந்த குற்ற உணர்வுனால அவன் அந்த குற்ற உணர்வு அவனால மேற்கொள்ள முடியலை. இயேசு கிறிஸ்துவ ரத்தம் இன்னைக்கு இருக்கிறதுனால நம்மளால மேற்கொள்ள முடியும். ஆனா பேதுரு வந்து மறுபடியும் வரணும்ங்கிறது தேவ திட்டத்துல இருந்ததுனால அவன் வந்து சேர்ந்துட்டான், ஆண்டவரிடத்துல மறுபடியும் வந்துட்டான். ஆனா இந்த குற்ற உணர்வுக்கு நான் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. ஒரு விஷயம் எங்களை மைண்ட்ல ஓடிக்கொண்டே இருக்கு, எங்களை வந்து தூங்க விடாம பண்ணிக்கிட்டு. சிலருக்கு பாத்துருங்களா, சில விஷயம் வந்து அறுக்கும் அறுக்குமண்டா படுத்து அனுத்திர வராது. அதே யோசனையா இருக்கும், அதே எண்ணமா இருக்கும், அது மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். உடனே அது யாருக்கு போய் அது அதுல யாரு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க கிட்ட பேசி, சிஸ்டர் சாரி நான் இந்த மாதிரி உங்களை பத்தி தெரியாம பேசிட்டேன், இல்ல தெரியாம இது நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நாங்க ஒரு மன்னிப்பு கேட்கறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை.
ஆனா நமக்கு நிறைய பேருக்கு இந்த மன்னிப்பு கேக்குறது அவங்களோட சுயம் விடுறது இல்ல, நான் போய் மன்னிப்பு கேக்குறதாண்டு. நீங்க மன்னிப்பு கேட்காத வரைக்கும் உங்களோட ஆத்மாவில அது உங்களை குத்தி கொண்டு உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு அது உங்களோட குற்ற உணர்வுக்குள்ள நடத்தும். அதனால உடனே, அதனாலதான் ஆண்டவர் இயேசு இல்லையா சகோதரன் தனியே இருக்கும் போது போய் ஒப்புரவாகு, இல்லையா ரெண்டு பேரை கூட்டி கொண்டு ஒப்புரவாகு, இல்லையா சபையில சொல்லி ஒப்புரவாகு. ஏன்னா அப்படி தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைங்கிறதே இந்த பூமியில ஒன்றுமே கிடையாது. எப்படின்னா ஒரு பிரச்சனை அவருக்கு தீர்வு வரும். அதனால அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. யாரு கூட மனஸ்தாபம் இருந்தா மனசுக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறாங்க. சிலர் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள வச்சு அதை வளர்க்கறது, அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்து அது பெரிய மரமாக்குறது அப்படின்னா வைக்காதீங்க. அதை முளையில கிள்ளி போட்டுருங்க. யாரு கூட அது மனஸ்தாபம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உடனே போய், சிஸ்டர் எனக்கு நீங்க இப்படி பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது சிஸ்டர், இனி இப்படி பேசாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எப்படி பேசி அதை சுமூகமா முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க. முடிச்சு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்கள் அன்பை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிறவர்கள், மன்னிப்பை ஒருவருக்கொருவர் கொடுக்கிறவர்கள், இந்த நிலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் நீங்க நிதானிச்சு பாருங்க. நிதானிச்சு எந்த இடத்துல நம்ம சீர்படணுமோ அந்த இடத்துல சீர்படுங்க.